விஷயம் புரியல. நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? பணம் சம்பாதிக்க தானே? இந்த பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நமக்கு தானே அடுத்த வருஷம் கோர்ட்ல உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமே. அதுக்கு பணம் தேவையில்லையா? அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துகிட்ட அதுக்கப்புறம் இதை பார். வாழ்க்கையில சில நேரங்களில் சில விஷயங்களை விட்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதுதான் ஜிகேவோட ஸ்டைல். உன்னோட இந்த கேவலமான ஐடியாலஜில என்கிட்ட வேண்டாம். வேண்டாம்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இங்க பார், நானும் நீயும் கோடீஸ்வரன் வாழ்க்கையை வாழணும். அந்த கனவை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைவேற்றணும். அதுதான் என்னோட லட்சியம். நீ என்ன பண்றனா, அந்த ஹரி கிட்ட இருந்து சைன் மட்டும் வாங்கணும். முடியாது. ஹரிய பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவன் இப்ப அந்த இந்துவோட போட்டோ வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பான், நல்ல மூட்ல இருப்பான். இதுதான் சரியான டைம். தம்பி, யோசனை அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல இத குடி. குடுறா. எனக்கு வேண்டாம். எடுத்து ஒரு ரவுண்ட் அடி சகா. ரஷ்யாவுல பயங்கர குளிர் இருந்தப்போ லெனினும் ஸ்டாலினும் இவங்க கூட 2 ரவுண்ட் அடிச்சுதான் சரித்திரம் இருக்கேன். இப்போ நம்ம மனசுல இருக்கிற குழப்பம் போகணுங்கிறதுக்காக நாம 2 ரவுண்ட் அடிப்போம். அதனால ஒன்னும் ஆயிடாது. காலத்துல மாற்றம் வர மாதிரி கம்யூனிசத்திலயும் மாற்றம் வரணும். எடுத்த அடி. அடிடா. ஒரு வழிய குடிச்சிட்டா. அவள நினைச்சு வருத்தத்தில் இருக்கான் போல இருக்கு. அவ போனா போட்டும் சகா. பணக்கார வர்க்கத்தோட புத்தி அவ காட்டிட்டா பாத்தியா? நம்ம ஆளோட நிலைமை பாத்தீங்களா? தேவதாச விட மோசமா ஆயிட்டா. என்னால இத தாங்க முடியல. என்னையும் ஒரு பெண்ணு நேசிச்சான். என்னோட காதலி வள்ளி. ரோமியோ ஜூலியட்டோட காதல் கதையை கேட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான காதல் கதை எங்கள் கதை. ஆனா அவங்க அப்பா சொன்ன பையனை கட்டிட்டு ஓடிட்டா. அதே மாதிரி இவ யாரு? ஒரு சரியான பிச்சைக்கார. ஆனா அவன் ஒரு கோடீஸ்வரன். இவன பாருங்க, தாடியும் முடியும் கண்ணாடியும் ஒரு காட்டா மாதிரி இருக்கா. ஆனா அவன் என்ன மாதிரி ரொம்ப அழகானவன். அப்படி இருந்தும் அந்த பொண்ணு என்ன கெட்டிக்கிட்டு கெஞ்சுது. இவரு ஆனா ஒத்துக்க மாட்டேக்காரு. இவருக்கு இவரோட ஈகோ எங்கேயோ இடிக்கிதா. அவ வேற ஒருத்த கூட போயிட்டாளா? இவனை ஏமாத்திட்டாளா? விட்டத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. புலம்புறனா? நானா? என் வீட்டு நாய் கூட புலம்பாது. அவள மாதிரி ஒரு கேவலமான பொண்ண லவ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ற. கேவலம்? கேவலமா? அப்படி என்ன கேவலம்? ஏய், இங்க பாரு, கம்யூனிஸ்டத்துல மட்டும் இல்ல, வேற எதுவா இருந்தாலும் சரி, லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணுங்கிறது ஒண்ணு சட்டம் கிடையாது. அதே சமயம் ஒரு 10 பைசா கிடைக்குதுன்னா அவன் கம்யூனிஸ்ட்னு சொல்லி வேண்டாம்னு சொல்றவன் எவனுமே இந்த உலகத்துல கிடையாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. யாரு வேணாலும் இப்ப சம்பாதிக்கலாம், கொள்ளக்காரனா கூட மாறலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அன்ப பரிமாறிக்கணும். அன்புதான் வாழ்க்கையில முக்கியம்னு ஒரு சினிமா பாட்டு கூட இப்ப வந்ததேயா? என்ன படத்துல? அது என்னப்பா? ஒருவேளை என் கட்டுரையை படிச்சுட்டு பரிசு கொடுக்க வந்திருக்காங்க நினைக்கிறேன். வந்து கேட்டதா இல்லன்னு சொல்லிடு. இரு இரு. அப்படின்னு இங்க இருந்து நீ மட்டும் எஸ்கேப் பாக்க பாக்குறியா? அடி வாங்குறதா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கலாம்.